வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டு ரோஸ் செடியில் நல்லா வந்து பூ பூத்த பிறகு மறுபடியும் அது நல்லா க்ரோத் ஆகி பூக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த ரோஸ் செடி நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி சின்ன வாங்குற உடனேயே ரொம்ப நிறைய பூக்கள் வந்து பூக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் காட்டின ரோஸ் செடி தான் இது இப்போ வந்து நல்லா பூத்திடுச்சு பூத்து முடிஞ்சவொடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூக்களை வந்து கட் பண்ணி விடுவோம் கட் பண்ணி விடுறதும் கூட நம்ம ரொம்ப பூவோட ஓரமாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் செம்பையும் சேர்த்து வந்து வெட்டி விடணும் நம்ம வெட்டி விடுற இடத்துல கீழே வந்து இந்த மாதிரி இலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அந்த மாதிரி இடம் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலேருந்து மறுபடி வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் ஆகும் நீங்கள் கட் பண்ணி பூக்களை கட் பண்ணி விடும் பொழுது அந்த பூவோட தண்டில் லாஸ்ட்டாக எங்கே இலை இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி விடுங்க அந்த மாதிரி கட் பண்ணி விடும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் வந்து அடுத்த மடி நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து முதல் முறை பூத்தப்பூ மறுபடியும் அது நல்ல ஒரு க்ரோத் வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இப்போ எல்லா வீட்லேயுமே வந்து அலோவராக வந்து இருக்கும் அந்த சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கும் அது வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு லைஃப்பில் ஒரு பாதி போதும் இந்த மாதிரி ஒரு பாதி பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க ஒரு பத்து மணி நேரம் வந்து ஊறட்டும் லைட்டாக வந்து நீங்கள் போடும்போது லைட்டாக கை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஜூஸ் வந்து வெளியில் வரும் இது ஒரு பத்து மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் நம்ம எந்த ரோஸ் செடி பூத்துருக்குன்னு சொல்லி நம்ம கட் பண்ணி விட்டோமோ அந்த ரோஸ் செடிக்கு வந்து இதை வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி அது பிளான் பூஸ்டர் மாதிரி வந்து ஊற்றி விட போகிறோம் ஊற்றி பொழுதும் கையினால் கொஞ்சமாக அந்த இதை வந்து இந்த மாதிரி நசுக்கி வந்து எடுத்துக்குங்க எடுத்துட்டு அந்த செடியோட வேர் பக்கத்தில் வந்து ஊற்றி விடுங்க இது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே செடி வந்து பூத்துருக்கு அப்படின்னாலே நான் லாஸ்ட் அந்த வீடியோலேயும் சொன்னேன் ரொம்ப எனர்ஜி வந்து அதுக்கு தேவைப்படும் அதனால தான் முதல்ல வரக்கூடிய மொட்டுக்களை நம்ம கிள்ளி விட்டோம் அப்படின்னா செடி வேகமாக வளரும்னு சொன்னோம் வேகமாக வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வச்சிடுச்சு அப்படின்னாலும் அந்த மொட்டுக்களை கட் பண்ணி விடும் பொழுதும் மறுபடியும் அது நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா அதுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி ஏதாவது நம்ம ஒரு டானிக் மாதிரி கொடுக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் செய்யக்கூடியதான் அப்புறம் அதில் இருக்கிற காய்ஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது ரோஸ் செடி வந்து மறுபடியும் சூப்பராக வந்து க்ரோத் ஆகும் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து பூக்கள் பறிக்கலாம் ஓகே தேங்க்யூ